வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் திலக். இது உங்கள் டிடிடென்ட். நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கிலாந்து ராணி எலிசபெத் பற்றிய சுவாரஸ்ய உண்மைகள். இங்கிலாந்து ராணி இரண்டாம் எலிசபெத் தமது 96 வயதில் காலமானார். எலிசபெத் அவரது தந்தை ஆல்பர்ட் ஆறாம் ஜார்ஜ் அன்மறைவுக்குப் பிறகு தம் 25 வயதில் இங்கிலாந்தின் இராணியாக முடிசூடினார். குடும்பம் கணவர் பிலிப், 3 மகன்கள், 1 மகள். இவரது மூத்த மகனும் தற்போதைய இங்கிலாந்தின் மன்னருமான சார்லஸ் ஆவார். சார்லஸ் டயானா திருமணம் விவாகரத்தில் முடிந்து சார்லஸ் கமீலாவை மணந்தார். டயானா ஒரு விபத்தில் இறந்து போனார். சார்லஸ் டயானாவின் 2 மகன் இளவரசர் ஹாரி மேகன் தம்பதி அரச குடும்பத்தை விட்டு வெளியேறிய நிகழ்வு எலிசபெத் ராணிக்கு வேதனை அளித்தவையாகும். உயரிய ஒழுக்கம், பண்பாடு, செயல்பாடு உடையவர் எலிசபெத். சிறப்பு: பொதுவாக அரச குடும்பங்களில் எழும் எந்த முறைகேடுகளையும் இவர் மீது கூற முடியாது. முறைப்படி வருமான வரி செலுத்தினார். இவருக்கு முன் ஆட்சி புரிந்த எவரும் வரி செலுத்தியது இல்லை. 52 நாடுகளைக் கொண்ட காமன்வெல்த் அமைப்பின் தலைவராக இருந்தார். மிக அதிகமான வெளிநாடுகளுக்கு சென்ற இங்கிலாந்து ராணி இவரே. நாட்டின் ராணியாக பதவியேற்ற போது பிரதமராக இருந்தவர் வின்ஸ்டன் சர்ச்சில், அதன் பின்னர் வந்த சர் ஆண்டனி ஈடன், போரிஸ் ஜான்சன் தொடங்கி லிஸ்ட்ரஸ் வரை 15 பிரதமர்களை அவர் நியமித்து 14 பிரதமர்களோடு பணியாற்றியுள்ளார். சுவாரஸ்யங்கள்: உலகில் நீண்ட காலம் அரசு பதவி வகித்தவர் பட்டியலில் 2 இடம் பெற்றவர். அதாவது 70 நாட்கள் ராணியாக இருந்தவர் முதலிடத்தில். பிரான் சிங் மறைந்த 14 உள்ளார். இவர் 72 நாட்களுக்கு மன்னராக இருந்தார். இந்திய பயணம்: 2 எலிசபெத் இந்தியாவிற்கு 1961, 1983, 1997 என 3 முறை வந்துள்ளார். முதல் முறை டில்லி ராம்லீலா மைதானத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார். பின் ஆக்ரா, மும்பை, வாரணாசி, உதய்பூர், ஜெய்ப்பூர், கொல்கட்டா, பெங்களூரு, சென்னை ஆகிய நகரங்களுக்கு வந்தார். கடைசியாக இந்தியாவின் 50 சுதந்திர தினத்தை ஒட்டி 1997 வருகை புரிந்தார். இப்பயணத்தின் ஒரு பகுதியாக நடிகர் கமலின் மருதநாயகம் படப்பிடிப்பை துவக்கி வைத்தார். வாழ்க்கை பயணம்: 1926 ஏப்ரல் 21 இரண்டாம் எலிசபெத் பிறந்தார். 1933 இவருக்கு நாய்க்குட்டி, குதிரைகள் மீது அலாதி பிரியம். தந்தை ஆறாம் ஜார்ஜ் இவருக்கு வேல்ஸ் நாய்க்குட்டியை வாங்கி தந்தார். அன்றிலிருந்து அரண்மனையில் நாய்க்குட்டிகள் இடம்பெறத் தொடங்கின. 1940 முதன்முறையாக வானொலியில் உரையாற்றினார். அப்போது 2 வீரர்கள் தைரியத்துடன் போரிட வேண்டும் என்று பேசினார். 1942 2 போது வின்ஸ்டர் அரண்மனையில் தன் சகோதரியுடன் இணைந்து நாடகங்கள் மூலம் போரை பற்றிய கருத்துக்களை வெளிப்படுத்தினார். 1945 இராணுவத்தின் படைக்கலப் பிரிவில் இளவரசி இணைந்தார். வாகனங்களை இயக்கவும் பழுதடைந்தால் சரி செய்யும் முறையையும் கற்றுக்கொண்டார். 1945 2 நிறைவு விழாவில் பங்கேற்றார். 1947 இராணுவ துணை அதிகாரியான பிலிப்பை திருமணம் செய்தார். 1953 ஜூன் 2 பிரிட்டன் ராணியாக முடிசூடினார். 1957 ராணியின் முதல் கிறிஸ்மஸ் செய்தி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. 1957 உலகின் மிகப்பெரிய அணுசக்தி நிலையத்தை கும்ப ஆர்லாண்டு இடத்தில் உள்ள கால்தர் ஹாலில் துவக்கி வைத்தார். 1961 முதல்முறையாக இந்தியாவுக்கு வருகை தந்தார். 1965 மேற்கு ஜெர்மனிக்கு பயணம். 1973 தான் ஆஸ்திரேலியா பயணத்தின் போது புகழ்பெற்ற சிட்னி ஓப்ரா ஹவுஸை திறந்து வைத்தார். 1976 இராணுவ சம்பந்தமான தகவல்களை முதன் முதலில் இமெயில் மூலம் அனுப்பினார். 1981 தன் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவத்திலிருந்து தப்பினார். 1983 2 இந்திய பயணத்தின் போது அன்னை தெரசாவை சந்தித்து அவரது சேவையை பாராட்டினார். 1986 பிரிட்டன் அரசு குடும்பத்திலிருந்து முதன்முறையாக சீனாவுக்கு சென்றார். 1991 அமெரிக்க பார்லிமெண்டில் உரையாற்றினார். 1992 வருமான வரி செலுத்துவதை ஏற்றுக்கொண்டார். 2002 பிப்ரவரி 9 அவரின் ஒரே சகோதரி மார்க்கெட் மறைந்தார். மார்ச் 30 தாய் முதலாம் எலிசபெத் 101 மறைந்தார். 2021 ஏப்ரல் 9 கணவர் பிலிப் மறைந்தார். 2022 செப்டம்பர் 8 உடல் நலக்குறைவால் மறைந்தார். இந்த வீடியோவை முழுதாக பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் போடவும், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள், உங்கள் குடும்பத்தினருக்கு பகிரவும். உங்கள் ஆதரவுக்கு எங்கள் நன்றி.